மக்களே, நான் அவங்க திவ்யா. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, பிரெக்னன்சி டைம்ல எப்படி நல்ல விஷயங்கள் மட்டுமே நினைக்கிறது, அண்ட் சில டவுட்ஸ் பயங்கள்லாம் இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்றது, அண்ட் விஷுவலைஸ் பண்றதுனால, இமேஜின் பண்றதுனால என்னோட பிரெக்னன்சில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகிறோம் அப்படின்னா நிஜமாவே நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய பயங்கள் இருக்கும். ஒரு சின்ன விஷயம்னா கூட, ஐயோ இப்படி ஆகுது, இது நார்மலா இல்லையா, நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்ம பாப்பாக்கு ஏதாவது ஆயிருமோ, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும், பயங்கள் ஜாஸ்தியா இருக்கும். இது என்னோட பிரெக்னன்சிலையும் இருந்துச்சு. சும்மா சின்ன விஷயம்னா கூட பயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் பிரெக்னன்சி கிட் இருக்கோம்ல, டூல் இருக்கோம்ல, அதில் தான் நான் டெஸ்ட் பண்ணேன். அந்த டெஸ்ட் கார்டில் வந்து யூரின் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம்ல, அதில் எனக்கு ரெண்டு லைன் வந்துச்சு. ஆனால் ரெண்டாவது லைன் வந்து ரொம்ப லேசாக தான் இருந்தது, டார்க்காக வரல. என்னோட ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் லைன் மாதிரியே செகண்ட் லைனும் நல்லா டார்க்காக இருந்தது, பட் எனக்கு ரொம்ப லேஸான லைன் தான் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ண வரைக்குமே நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா இருக்க மாட்டோமா, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது. ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனா என்ன பண்ணுறது, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஒரு உரமாக வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு நம்ம நினைக்கிறதா நடக்குங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி 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 நினச்சிட்டே இருக்கும் போது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. டாக்டர் கிட்ட போய் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுமே நான் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். பிரெக்னன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் இருக்கும்ல, பெல்லி காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் இவ்வளோ பெரிய வயிறு, செகண்ட் மந்த்னு சொல்லி 9 மந்த்ஸோட வயிறு இருக்கும். அதுக்கப்புறம் லேபர் வீடியோஸ் எல்லாம் நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும்ல, நம்ம நாட்டில் பெருசாக லேபர் வீடியோஸ் எல்லாம் போட மாட்டாங்க, பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய லேபர் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டே இருப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அதில் ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடியோவில் வந்து அந்த பொண்ணு லேபர் வார்டில் இருப்பாங்க, அவங்க டாக்டர் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, சுற்றி 4 நர்ஸ் நிற்பாங்க. அவங்களாம் வந்து 1, 2, 3, 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, டாக்டர் வந்து புஷ் பண்ண சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி புஷ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சுற்றி இருக்கிற நர்ஸ் எல்லாம் வந்து 10 வரைக்கும் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே இவங்க வந்து தம் கட்டி புஷ் பண்ணோம். இதுதான் கான்செப்ட். அவங்க ஒரு புஷ் முடிச்சதும் வந்து செம்மையாக கிளாப் பண்ணி சூப்பர் சூப்பர் சூப்பராக புஷ் பண்ணீங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சது. நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்துக்கு வந்து நிறைய ப்ரெக்னன்சி வீடியோஸ் லேபர் வீடியோஸ் பார்ப்போம். அதில் வந்து எனக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இருந்தது, ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அந்த பொண்ணை. ஸோ எனக்கு வந்து நமக்கும் இந்த மாதிரி நடக்கணும், நம்ம சுற்றியும் 4 நர்ஸ் நிற்கணும், நம்ம டாக்டர் இப்படி என்கரேஜ் பண்ணணும், நமக்கும் 1, 2, 3 எண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து நான் டெய்லியும் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்சிலிருந்தே நான் வந்து இந்த மாதிரி கண்ண மூடி இமேஜின் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 times அது கண்டிப்பாக இமேஜின் பண்ணிடுவேன். நம்ம இந்தியாவில் வந்து லேபர் வார்டு எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஃபாரின் வீடியோவில் நான் என்ன பார்த்தனோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணுவேன். நானும் அந்த மாதிரி ஒரு லேபர் வார்டில் படுத்திருக்கேன், என்னை சுற்றி 4 நர்ஸ் இருக்காங்க, அவங்களோட யூனிஃபார்ம் வந்து பிங்க்ல இருந்துச்சு, நானும் அதே பிங்க் கலர்ல எல்லா நர்ஸ் வந்து யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறாங்க, ஒரு டாக்டர் எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, நானும் வந்து 1, 2, 3, 10 வரைக்கும் சொல்லும் போது நான் புஷ் பண்ணுறேன். நான் புஷ் பண்ணேன், எல்லாரும் என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் புஷ்ல வந்து பேபியோட தலை வந்து விசிபிள் ஆகுது, செகண்ட் புஷ்ல வந்து பேபி வெளியில் வந்துட்டாங்க. இவ்வளோதான் என்னோட ஃபுல்லாக என்னோட ஹோல் விஷுவலைசேஷனே இவ்வளோதான். 9th மந்த் வரைக்கும் நான் இதை தான் திருப்பி 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 பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வீடியோஸ் பார்க்குறதே வந்து இந்த வஜைனல் டெலிவரி ஆகிற வீடியோஸ் மட்டும்தான் பார்ப்பேன், சிசேரியன் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நமக்கு வந்து வஜைனல் டெலிவரி தான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் அதுக்கான நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருந்தேன், எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து ப்ராப்பர் ஃபுட்டுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போலாம் வந்து ஜஸ்ட் இந்த லேபர் ப்ராசஸ், டெலிவரி ஆகிற ப்ராசஸ் மட்டும்தான் இமேஜின் பண்ணனே தவிர, எனக்கு அதுக்கு முன்னாடி பெயின் வர்றது, அதுக்கப்புறம் நான் போய் அட்மிட் ஆகிறது, அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கல. கடைசியில் இந்த டெலிவரி ஆகிறது மட்டும் எனக்கு வந்து, நான் 2வது புஷில் பேபி வெளியில் வந்துடும், எனக்கு வஜைனல் டெலிவரி தான் ஆகும், இது மட்டும் தான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி எனக்கும் அந்த நாள் வந்துச்சு, டெலிவரி ஆக போகுது. எனக்கும் ஒரு 3 நாள் பெயின் இருந்துச்சு. எனக்கு மண்டே இன்டியூஸ் பண்ணது, வெனஸ்டே மதியம் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. வெனஸ்டே மார்னிங் வரைக்குமே எனக்கு டைலேட் ஆகலை, வஜைனா வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. வெனஸ்டே மார்னிங் தான் எனக்கு ஓப்பன் ஆகவே ஆரம்பிக்குது. வெனஸ்டே மதியம் வந்து ஒரு 1 o'clock அப்படிங்கும் போது ஃபுல்லி டைலேட்டட், 10 cm வந்து டைலேட் ஆயிடுச்சு. ஸோ லேபர் வார்டுக்கு அவசரமாக என்ன நடத்தி போகிறாங்க. லேபர் வார்டு வந்து நான் இமேஜின் பண்ண லேபர் வார்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஏன்னா அது ஃபாரின் கண்ட்ரி, இது இந்தியா. ஸோ ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் விமன் சென்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது.
கிட்டத்தட்ட அந்த லேடி எப்படி படுத்திருந்தாங்களோ அந்த மாதிரி தான் நானும் படுத்திருக்கேன். சர்ப்ரைசிங்லி என்னை சுற்றி நாலு நர்ஸ் நின்னாங்க, டாக்டரும் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து, ஓகே திவ்யா இப்போ வந்து 1, 2, 3 இவங்க கவுண்ட் பண்ணுவாங்க, அவங்க 10 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் நீ செம்மையாக தம் கட்டி ஒரு புஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போவே வந்து ஓகே நம்ம நினச்சது தான் நடக்குது அப்படின்னு செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்க 1, 2, 3 கவுண்ட் பண்ணுறாங்க, நான் வந்து செம்மையாக கண்ணை மூடி ஒரு நல்ல ஒரு மூச்சு இழுத்துட்டு செம்ம புஷ் கொடுத்தேன். அப்போ வந்து எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க, அந்த நாலு பேருமே செம்மையாக கிளாப் பண்ணுறாங்க, சூப்பர் திவ்யா சூப்பர் திவ்யான்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, திவ்யா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணுறேன், இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு புஷ் பண்ணு, பேபியோட தலை வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் அந்த வீடியோவில் என்ன பார்த்தனோ லிட்ரலி எனக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு வந்து அந்த டெலிவரி டைம்லேயும் எனக்கு ஓகே நம்ம இமேஜின் பண்ணுறது நடக்குதுன்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கண்ணை மூடி ரெண்டாவது புஷ் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஒரு புஷ் பண்ண பாப்பா வெளியில் வந்துட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் திவ்யா, உனக்கு கேர்ள் பேபி வந்துட்டாங்க, உன் அம்மா பார்க்கறக்கு பேபி வந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை ஏ அப்படின்னு கிளாப் பண்ணுறாங்க நர்ஸ்லாம். எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, என்னன்னா நான் என்ன இமேஜின் பண்ணனோ சத்தியமாக அதுதான் நடந்துச்சு எனக்கு வந்து ஓகே. அப்போ அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், ஒரு வேளை வந்து நான் பெயின் வர்றது, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி அந்த மாதிரி தான் நடந்திருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. பட் நான் டெலிவரி எப்படி ஆகணும்னு யோசிச்சனோ சேம் அதே தான் நடந்துச்சு. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோலாம் எனக்கு தெரியாது, இது வந்து நிஜம். நான் இமேஜின் பண்ண ஒரு விஷயம் நிஜமாகவே நடக்குதுன்னு நானே நிஜமாகவே ஆச்சரியப்பட்டேன். இதுக்கு முன்னாடி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி நான் நடந்திருக்கு, ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். இதுவுமே வந்து நான் இமேஜின் பண்ண மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நிஜமாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எப்படி எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஆக்சுவலி பாப்பா பிறந்து 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு, ஆனால் எனக்கு இப்போவுமே அதே எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஷேர் பண்ணுறப்போ கூட. நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெலிவரி ஆக போதுனாலும் ஓகே, இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், எனக்கு என்னோடய ப்ரெக்னென்சி வெளியே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ எடுப்பேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல நல்ல வீடியோஸாக பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜஸில் அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போதோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதோ வந்து நெகட்டிவ் பீப்புளை பக்கத்தில் கூட அலோவ் பண்ணாதீங்க, அவங்க சொல்கிற வேர்ட்ஸ் கார்டில் கூட வாங்கிக்காதீங்க. பாசிட்டிவான நம்ம கையில் தான் ஃபோன் இருக்குது, இப்போ நம்ம வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் பார்க்க முடியும். இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம இப்போ யூடியூப்ல பார்க்க முடியும்ல. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப பியூரா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். பட் நான் பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு வஜைனல் டெலிவரி மேலே மட்டும் கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால நான் அந்த லேபர் மட்டும் யோசித்தேன். பட் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சிலேருந்து இப்படி தான் இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். என்ன சொல்கிறது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எவ்வளோ பயம் இருந்தாலும் சரி, எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் சரி, கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுங்க. உங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் இருந்தாலே அதெல்லாம் தானாகவே அப்படியே இதாகிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நடத்தலாம், உங்களோட டெலிவரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அமையும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பாக உங்களோட டெலிவரி நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.